வெல்கம் டு மை கியூட்டி சேனல் ஜெய்ஷிகா வேர்ல்ட். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய நியூ மாம்ஸ்க்கு இந்த டவுட்ஸ் வரும். குழந்தைங்களுக்கு காதை கிளீன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எப்படி கிளீன் பண்ணணும், எதை வச்சு கிளீன் பண்ணணும், இயர்பட்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கிளீன் பண்ணுறது சேஃப்டியா நல்லதா, இதுக்கெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஆன்சர் பார்க்க போகிறோம். இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை டுடே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். காதுக்குள்ள ஒரு டியூப் மாதிரி இருக்கும், இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் செல் இருக்கும். இந்த செல் என்ன பண்ணுனா ஒரு சப்ஸ்டன்ஸை உருவாக்கும். அது என்ன சப்ஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வேக்ஸ். இந்த ஏர் வேக்ஸ் பற்றி நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏர் வேக்ஸ் தான் நம்ம காதுக்குள்ள அழுக்கு இருக்குன்னு கிளீன் பண்ணுறோம். பட் அது ராங். இந்த ஏர் வேக்ஸ் ரொம்ப நல்லது தான். இந்த ஏர் வேக்ஸ் வந்து பிசு பிசுன்னு தன்மை உடையது. ஸோ நம்ம காதுக்குள்ள எந்த டஸ்ட் போனாலும் இந்த ஏர் வேக்ஸ்ல போய் அட்டாச் ஆயிரும். இந்த ஏர் வேக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா நம்ம குளிக்கிறப்ப காதுக்குள்ள தண்ணி போனாலும் ரொம்ப டீப்பா போக விடாம இது தடுத்துரும். தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஏர் வேக்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏர் வேக்ஸுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஈஸியா ஜெர்ம்ஸ் எல்லாமே அழிச்சிரும். இந்த ஏர் வேக்ஸ் கொஞ்சம் டேஸ் உள்ள இருந்துட்டு தென் தானா வெளியே வந்துடும். ரொம்ப டீப்பா உள்ள போயிடாது. அதை வெளியே வர டைம்ல நம்ம அந்த ஏர் வேக்ஸை கிளீன் பண்ணா மட்டும் போதும். அது வெளியே வர்ற டைம்ல அதுக்குள்ள இருக்க டஸ்ட் ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வெளியே எடுத்துட்டு வந்துடும். ஸோ நீங்க அதை கிளீன் பண்ணவே தேவையில்லை. அப்ப குழந்தைங்க காதை எப்ப கிளீன் பண்றதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். ஒன்னு, குழந்தைங்களை குளிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணி இருக்கிறத நீங்க துடைக்கணும். அது வந்து நீங்க அவுட்டர் லேயர்ல கிளீன் பண்ணா போதும். தென் இந்த ஏர் வேக்ஸ் வந்து உள்ள இருக்காம கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வெளியே வர்ற டைம்ல அவுட்டர் லேயர்ல அந்த ஏர் வேக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்க கிளீன் பண்ணலாம். உள்ள இருந்து கிளீன் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க அவுட்டர் லேயர்ல கிளீன் பண்றப்பையும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் வச்சு அதை உங்க ஃபிங்கர்ல சுத்திக்கோங்க. குழந்தைங்களோட அவுட்டர் லேயர் அண்ட் பேக் சைடு ஏர்ல மட்டும் கிளீன் பண்ணுங்க. காதுக்குள்ள அதாவது இன்னர் லேயர்ல கிளீன் பண்ணவே கூடாது. ஏன்னா அப்படி நீங்க இன்னர் லேயர்ல கிளீன் பண்ணீங்கன்னா அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆபத்தானது. நீங்க இந்த ஏர் வேக்ஸ் கிளீன் பண்றப்ப இந்த ஏர் வேக்ஸ் ஃபுல்லா வெளியே வராது. நீங்க வச்சு கிளீன் பண்றப்ப பட்ஸ் நல்லா இன்னும் டீப்பா உள்ள போயிடும். அதனால நீங்க கிளீன் பண்றப்ப பை சான்ஸ் அது டீப்பா உள்ள போயிடுறதுனால காது ஜவ்வு கூட டேமேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த காது ஜவ்வு ரொம்ப தின்னா பேப்பர் மாதிரி இருக்கும். இந்த காது ஜவ் வந்து பேப்பர் மாதிரி தின்னா இருக்கிறதுனால நீங்க பட்ஸ் இல்லனா கேர்பின் இதெல்லாம் வச்சு டீப்பா கிளீன் பண்றப்ப இந்த ஜவ்வு ஈஸியா டியர் ஆயிரும். இதனால குழந்தைங்களுக்கு கேக்கு திறனே பாதிக்கும். சோ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் குழந்தைங்களை கேர் பண்ணணும். சோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மாம்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயங்களை பத்தி வேற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.